சாமானியர்களுக்கு வணக்கம். ஈவினிங் காஃபி குடிச்சிட்டு இருக்கும் போது ஒரு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி நம்ம எல்லாருக்கும் வந்தது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்னர் மாளிகை வாசலில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது அப்படின்னு ஒரு இது வந்தது. காவலர்கள் அங்கிருந்து ஜஸ்ட் மிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க திருப்பி ஓடி போய் அந்த நபரை பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பிடிக்கும் போது யார் அந்த நபர் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, வந்து 8 மாசத்துக்கு முன்னாடி, 8-9 மாசத்துக்கு முன்னாடி கமலாலயம் வாசல்ல வந்து ஒரு பெட்ரோல் குண்டு வெடிப்பு ஒருத்தர் வீசினார். அதே நபர் தான் இன்னைக்கும் வீசியிருக்கார் அப்படின்ற விஷயமும் தெரியுது. உங்களுக்கே தெரியும், தொடர்ந்து திமுக ஆட்சியில் வந்து குண்டு வெடிப்பு இருப்பதும் இல்லாம போதும் மாதிரி இருந்துட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், கோட்டை ஈஸ்வரன் கோயில் வாசல்ல மிகப்பெரிய சக்தி திட்டம் கடவுள் அருளால் அந்த இடத்துல வந்து இது இருந்து ஒண்ணு இன்ஃபேக்ட் ஒண்ணு. ஆனா முதல்ல வந்து கார் வெடிப்பு தான் சொல்லிட்டு இருக்காங்க அரசாங்கம் பொறுத்தவரை. பட் என்ன நடந்ததுன்றது தெரியும், என்ஐஏ எல்லாம் வந்து அதை இது பண்ணிட்டு போயிருக்காங்க. அதே போல வந்து கமலாலயம் வாசலில் ஒரு நபர் பண்றார், அந்த நபரை அரெஸ்ட் பண்றாங்க. அந்த அந்த அரெஸ்ட் பண்ணது என்ன விஷயம் நடந்தது, வாட் இஸ் த ட்ராக் ரெக்கார்ட் ஆஃப் த கேஸ், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்ப அதே நபர் வந்து 2வது முறை இந்த வேலையை செய்திருக்கார் அப்படின்னு தான் தெரியுது. சோ திமுக ஆட்சியினாலே சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்காதுன்னு சொல்லி ஒரு பரவலா ஒரு பேச்சு இருக்கும். அதற்கு ஒரு சான்றிதழ் மாதிரி இந்த நிகழ்ச்சிகளை எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி அவரோட எஸ்ஆர் சேகர் சார் அவருடைய கருத்தை கேட்கதான் இன்னைக்கு அவரை வர வச்சிருக்கோம். சார் வணக்கம். வணக்கம் நாகராஜ். சார் என்ன சார் ஜாலியா குண்டு போட்டுட்டு இருக்காங்க, என்ன நடக்குது சார்? திமுக ஆட்சியில ஜாலியா குண்டு போடலாம், குண்டு போடுவது ஜாலி. ஏனால் குண்டு போடுகின்ற தீவிரவாத தேச விரோத செயல்களுக்கு தாமரம் வீசி அவர்களுக்கு ரெட் கார்பெட் வெல்கம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி திமுக. நீங்களே சொன்னீங்க, பாவை குண்டு வெடிப்பு நடந்த போது திமுக ஆட்சி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சென்ற ஆண்டு கரெக்டா 1 வருஷம் நிறைவுற்றிருக்கிறது. கோட்டை ஈஸ்வரன் கோயிலுடைய குண்டு வெடிக்க முயற்சி கோவை நகரமே பதிப்பு சந்தித்திற்கும் வெடித்திருந்தால். எனவே தீவிரவாதிகள், தேச விரோதிகள், பயங்கரவாதிகள் ஜாலியா காலரை தூக்கிட்டு நடமாடணும்னா திமுக ஆட்சியில் முடியும். அதை இப்போதும் இந்த கருக்கா வினோத் என்கின்ற ஹாபிச்சுவல் அஃபண்டர் செய்திருக்கிறார். இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு கேட்டீங்கன்னா, நீங்க அழகா சொன்னீங்க, போன வருஷம் பிஜேபி ஆபீஸ் மீது இவர் குண்டு வீசியிருக்கிறார். 2017 தேனாம்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல வீசியிருக்கார். 2015 டாஸ்மாக் கடையில வீசியிருக்கார். 10 பயங்கரவாத இந்த மாதிரி கேஸ்கள் இருக்கு, அதுல 4 கொலை முயற்சி கேஸ் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு தொடர் குற்றவாளி. இதுல என்ன பியூட்டின்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்லியிருக்கிற காரணம், அரசு கோப்புகளில் சரிவர கையெழுத்திடாமல் தாமதப்படுத்துவதால் கவர்னரா அப்படின்னா என்ன அர்த்தம், அப்படின்னா என்ன அர்த்தம், ஆளுங்கட்சியினுடைய செய்கைக்கு இவர் அப்படின்னா அர்த்தம், ஆளுங்கட்சி இவரை ஏறி இந்த விஷயத்தை சொல்லி செய்ய சொல்லி அதன் மூலமாக இவர் ஹாபிச்சுவலா பண்றது இதை கை கழுவிட ஒரு முயற்சி செய்கிறாரா என்ற கோணங்களில் எல்லாம் பார்த்தால் இதற்கும் ஆளுங்கட்சிக்கும் நிச்சயமாக சம்பந்தம் இருக்கத்தான். சார் எப்படி சார் ஒரு ரூலிங் பார்த்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னு நினைக்கல, இதான் சார் சம்பந்தம் படுத்தி பேசுறீங்க சார். என்ன சார் பண்ணுவோம் இல்ல அதான் ரெண்டு விஷயம் கைப்புண்ணு கண்ணாடியா வேணும். ரெண்டு பார்வையில பாருங்க, ரெண்டு பார்வையில எப்படி பார்த்தாலுமே இந்த அரசாங்கத்துல காரணமா இருக்குல்ல. ஒன்று, கவர்னர் மாளிகையில ஏற்கனவே இருக்கிற ஒரு ஹாபிச்சுவல் அஃபண்டர் உடனே வந்து வீசுறானா, அதை அவருடைய சார்பு ஊடகங்கள்லாம் எப்படி இருந்து வாசலில் வீச முயற்சி, வெடிக்க முயற்சி அப்படின்னா ஒரு பெரிய குற்றத்தை வந்து சர்வசாதாரணமா மூடி மறைக்க முயற்சி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவருடைய நோக்கத்தை பாருங்க, என்ன நோக்கம் சொல்றாரு அவர், ஏதாவது கிரிக்கெட்ல நீங்க தோத்து போயிட்டீங்க வந்துட்டீங்கன்னு சொல்றாரா, விலைவாசி ஏறி போச்சுன்னு சொல்றாரா, இல்ல என்னுடைய வீட்டுல ஏதாவது தகராறுன்னு சொல்றாரா, அரசு கோப்புகளில் ஆளுநர் கையெழுத்து போடுவதற்கு தயக்கம் தாமதப்படுத்துகிறார், அப்ப யார் இதை சொல்லிக்கிட்டு வர்றா, ஆளுங்கட்சி தானே சொல்லிட்டு வருது. அப்ப ஆளுங்கட்சியினுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக ஆளுநரை பயமுறுத்த இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறாரா, உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறாரா, பயன்படுத்தப்பட்டிருக்கிறாரா, இந்த கேள்வியில எழுத்தானே செய்யும். அதனால ஒன்று, சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு இந்த ஆட்சியில, அதுக்கு சட்டம் ஒழுங்குக்கு அப்படின்னா ரூபாய்க்கு எத்தனை படி அப்படின்னு கேளுங்க, இல்லைன்னா நீங்க வந்து ஆள் அனுப்பிச்சிங்கிறதுக்கு ஒத்துக்குங்க, அல்லது அவர் ஏன் 8 மாசத்துக்குள்ள மறுபடியும் வந்து வீசினாரு ஒத்துக்குங்க, அவர் சொன்ன காரணம் என்னங்கிறத வெளிப்படையா தெரியுது அதுக்கு பதில் சொல்லுங்க. இப்படி பல்வேறு கோணங்களில் இந்த விஷயத்தை பார்த்தோமே என்று சொன்னால், இது அரசாங்கத்தின் மிகப்பெரிய தோல்வி, அல்லது அரசு அரசை ஆளுகின்ற திமுகவினுடைய ஒரு பின்னணி முயற்சி என்று கூட நாம் வைத்துக் கொள்ளலாம் சார். ஆனா ஏதோ ஒரு நபர் வந்து வீசிட்டு போனதுக்கு திமுக அரசாங்கம் மேல நீங்க குற்றச்சாட்டு கரெக்ட் நினைக்கிறீங்களா சார்? நான் ஏன் சார் திமுக அரசாங்கத்து மேல குற்றம் சாட்டுறேன்?
கடந்த 2.5 ஆண்டு காலமாக என்னெல்லாம் இருக்குங்கிறத வரிசையா வரிசையா 2.5 ஆண்டு காலமாக நடந்த சம்பவங்களை எல்லாம் பாருங்க. ரெண்டே ரெண்டு விஷயம் தான் சார் இந்த 2.5 ஆண்டுகள்ல தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஒண்ணு ஊழல், எங்க எடுத்தாலும் ஊழல், எல்லா இடத்திலையும் சர்வ இடங்கள் ஊழல். கற்பனை செய்து கொண்டு நான் ரூமுக்குள்ள உட்காந்து டேபிள் டாப் ரைட்டிங் எழுதுற பத்திரிகையாளர் மாதிரி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லையே. எனவே இதை நடந்த சம்பவங்களை கோர்த்து நான் உங்களிடம் சொல்லுகிறேன், அதற்கு என் மீதே பழியை போடுகிறீர்கள். ஓகே சார், இதற்கு தமிழக பாஜக மேலிடத்தில் எடுத்துட்டு போகுமா? ஏன்னா வந்து உங்க ஆல்ரெடி வந்து உங்க உங்க கட்சி தொண்டர்கள் மேல வந்து பல இடத்துல பல விதமா அரெஸ்ட் பண்றாங்க, எங்க எது பண்ணாலும் அரெஸ்ட் பண்றாங்க. லேட்டஸ்டா உங்கள் உங்கள் தலைவர் வீட்டு மாநில தலைவர் வீட்டு வாசல் இருந்த அந்த கட்சி கம்பத்தை எடுக்க போங்க, அதுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் வந்து லேடிஸ் எல்லாம் போலீஸ் பிடிச்சி இழுத்தாங்க. யாருன்னா ஏதோ ஒரு 300 இஸ்லாமிய குடும்பம் சேர்ந்தவர்கள் வந்து கொடுத்ததுனால பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க தொழுகையை முடித்து வெளில வரும்போது இதை பாக்குறாங்க அப்படின்னு சொன்ன விஷயத்துக்காக பண்ணாங்க. காலைல நான் மத்தியானம் ஈவினிங் 4 மணிக்கு போட்டக்கூடிய ராத்திரி 11:30 வந்து எடுத்துட்டாங்க. ஸோ தொடர்ந்து வந்து நீங்க வந்து மத்திய அரசு ஆளும் கட்சியை சேர்ந்தவர், கவர்னர் வந்து இன்ஸ்டிடியூஷன், இந்த இன்ஸ்டிடியூஷன் மேலையும் இன்ஸ்டிடியூஷனை சார்ந்த கட்சியின் மேலே இது மேலையும் தாக்குதல் நடத்தி கொண்டே இருங்க. பாஜக என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கு? நீங்க எல்லா குற்றச்சாட்டையும் கொடுத்துட்டே இருக்கீங்களா? 2.5 வருஷம் குற்றச்சாட்டு கொடுத்துருக்கீங்க, என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க கட்சியா? அப்ப நீங்க ஆக்ஷனே எடுக்காத போது அவங்க மேல தப்பு இல்லைன்னு தானே போதும் சார். நல்ல இரண்டு பக்கத்திலயும் ரொம்ப சாமானியன் வந்து ஒரு சாமர்த்தியமான கேள்வியை கேக்குறீங்க. நீங்க வந்து ஏன் திமுக வந்து டிஸ்மிஸ் செய்யல, அவங்க தப்பான எல்லாம் பண்ணியிருக்காங்களேன்னு ஒரு பக்கம் எங்களை உசுபி வைப்பீங்க, இன்னொரு பக்கம் என்ன பண்றீங்க, நீங்க ஒண்ணுமே ஆக்ஷன் இருக்குல்ல, யூ ஆர் இன்காம்பிடன்ட், சும்மா வந்து குறைக்கின்ற நாய் அப்படின்னு மாதிரி சொல்றீங்க. ரெண்டுமே போய், அதாவது திமுக ஆட்சி இது இந்த இந்த 10 ஆண்டு கால பிஜேபி ஆட்சியில் ஏதாவது மாநிலங்கள் டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறா பாருங்க. இந்திரா காந்தி மட்டும் தன்னுடைய ஆட்சி காலத்தில் 51 முறை 356 பயன்படுத்தாங்க. நம்ம அந்த மாதிரி மோசமான மாநிலங்களை கூட திருத்த முயற்சி செய்கிறோம் அல்லது கண்டிக்கிறோம். அந்த ஒரு விஷயத்தை நம்ம சில தேசத்திற்கு எதிராக போனாலே தவிர தமிழகத்தை பொறுத்த மட்டும் அதனுடைய தலையெழுத்து டிஸ்மிஸ்ல தான் இருக்குன்னு நாம எப்படி தவிர்க்க முடியும் அல்லது தடுக்க முடியும்? இப்ப இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்மளுடைய 4 பேர் கொண்ட கமிட்டி வந்து தமிழ்நாடு முழுவதும் ஏற்கனவே காரணம் பற்றி கைது செய்யப்பட்டு வழக்கு தொடுக்கப்பட்ட பல இந்திய இயக்க சகோதரர்களை பற்றிய டீட்டெயில் எடுக்கிறோம். அது அமித்ஷாவுடைய டேபிளுக்கு போகும், மத்திய உள்துறை அமைச்சகம் பிரதம மந்திரி அதுக்கான உரிய நடவடிக்கை எடுப்பார்கள். இப்ப இந்த சம்பவத்தை பொறுத்த மட்டும் வெள்ளிடை மலையாக தருகிறது. இது கவர்மெண்ட் ஸ்பான்சர்டு அல்லது ஆளுங்கட்சி ஸ்பான்சர்டு என்பதற்கு அந்த குற்றவாளியினுடைய ஸ்டேட்மெண்ட்டே சொல்லுது, நாங்க ஒன்றும் சொல்லல. அந்த குற்றவாளியினுடைய ஸ்டேட்மெண்ட் சொல்லுது, அது இல்லை, அதை ஏன் சொன்னாருன்னு சொல்லுங்க. அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இல்லைங்க 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 அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அவர் அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னா சொல்ல சொல்றீங்க. நாங்களாம் சொல்லி கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட்டை, எனவே அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு அரசாங்கத்தை சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற போது இதற்கு மேலே நாங்கள் என்ன பதில் சொல்லணும்? ஓகே சார், கட்சி தொண்டர்கள் தொடர்ந்து அரசாங்க அவங்கள்ட்ட நீங்க சொல்ல வேண்டிய செய்தி என்ன சார்? ஜனநாயகத்தை பாதுகாக்கவும் நாட்டின் சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாக்கவும் ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக செயல்படவும் பாஜக தொண்டன் முயற்சி செய்கின்ற போது அதை எதிர்த்து வருகின்ற எல்லா அடக்குமுறைகளையும் எத்தனையோ ஆண்டுகளாக பலமே இல்லாத காலத்திலே இருந்து நாங்கள் எதிர்நோக்கி வந்திருக்கிறோம். ஆகவே இப்போது மிக அதிகமாக அண்ணாமலை தலைமையிலே பலம் பெற்றிருக்கிற சூழ்நிலையில இந்த அரசாங்கத்தின், குறிப்பாக திமுக அரசாங்கத்தினுடைய ஜனநாயக படுகொலை, அநியாய கைதுகள் இவைகளுக்கு இவைகளை பாஜகவின் தொண்டன் சட்டபூர்வமாக எதிர்கொள்வான். இந்த வேகத்தோடு செயல்பட்டு பாராளுமன்ற தேர்தலிலே இவர்களுக்கு மிகப்பெரிய அடி கொடுத்து வீழ்த்தி தமிழகத்தை தேசிய நீரோட்டத்தோடு சேர்ப்பான். ஆகவே அந்த ஒரு நம்பிக்கை அந்த தொண்டனுக்கு உண்டு, அந்த எனக்கும் உண்டு சார். இவர்களுக்கு நீங்க இவர்களுக்கு ஒரு திமுக மட்டுமா, திமுக அதிமுக ரெண்டு பேருக்குமா சார்? இந்த கேள்வி வந்து
டிசம்பர் மாதம் 4ஆம் தேதிக்கு பதில் சொல்றேன். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.